பெகாசஸ் விவகாரம், வேளாண் சட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தியதை அடுத்து நாடாளுமன்ற இரு அவை நடவடிக்கைகளும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டது. மழைக்கால கூட்டத்தொடரின் ஐந்தாம் நாள் கூட்டம் இன்று தொடங்கியது. மக்களவையில் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், அகாலிதளம் உள்ளிட்ட பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினார்கள். உறுப்பினர்களின் முழக்கங்களுக்கு இடையே கேள்வி நேரத்தை தொடர்ந்து நடத்த மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா முயற்சித்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கோரிக்கை தொடர்பாக பதிலளிக்க அரசு தயாராக இருப்பதாக அவர் கூறினார். எனினும் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கையை பிற்பகல் 2 மணி வரை அவைத் தலைவர் ஒத்திவைத்தார். இதே கோரிக்கையை வலியுறுத்தி மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் முதலில் நண்பகல் 12 மணி வரை அவை ஒத்திவைக்கப்படுவதாக அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு அறிவித்தார். சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். எனவே அவையை தொடர்ந்து நடத்த இயலாததால் மாநிலங்களவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக வெங்கையா நாயுடு அறிவித்தார். முன்னதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கொண்டு வந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு நிராகரித்தார். முன்னதாக இரு அவை நடவடிக்கைகளும் இன்று காலை தொடங்கியதும் கார்கில் வெற்றி தினத்தையொட்டி உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு உறுப்பினர்கள் மரியாதை செலுத்தினார்கள். வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக 2 நிமிட நேரம் மௌனம் அனுசரித்தனர். பின்னர் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானுவுக்கு உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்தனா்.